வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சீக்ரெட் மெசேஜ் கேக்கு எப்படி மிஸ்டேக் இல்லாமல் செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாடல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் வந்துச்சு. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக கட்டர் வச்சு மேலே டாப்பில் லைட்டாக அச்சு மட்டும் வச்சுருக்கேன். அது கூடவே ரெண்டு சைடுமே கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹார்ட் ஷேப் இல்லை, நான் லென்த்தாகவே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் எழுத போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பண்ணிக்கிறது 1 kg கேக்கு, 7 இன்ச் மோல்டில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அதே 7 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறாதீங்க, கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா க்ரீம் வச்சதுனால கேக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதுனால தப்பு இல்லை, அந்த டைமிங்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்துருக்க ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஹார்ட் ஷேப்பில் சென்டரில் மெசேஜ் எழுதிட்டு சைடில் ஹார்ட் பீட் டிசைன் கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து டாப்பில் வைக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக OHP ஷீட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்லையும் நம்ம எடுத்திருக்க ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறதுக்கு. ஷீட் மேலே நீங்கள் கட் பண்ண ஃபாண்டண்ட்டை வச்சுட்டு எடிபிள் பென் வச்சு அவுட்லைனில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லை நான் தனியாக நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னா எப்படி நிச்சயம் வந்து டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. மார்க் பண்ணுறதுக்கு எடிபிள் பென்னே யூஸ் பண்ணுங்கள், நார்மல் பென் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. கேக் உள்ளே வைக்கிறதுனால நம்ம எடிபிள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்த அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணும்போது மார்க் பண்ண அவுட்லைனில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாண்டண்ட்டை விட்டு ஒரு நூல் ஷீட் பெருசாக இருந்தால் க்ரீமில் ஃபாண்டன்ட் சுத்தரவாக டச் ஆகாமல் இருக்கும். இந்த ஷேப்புக்கு நிலை எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஷீட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை அந்த ஃபாண்டன்ட் மேலே வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்டன்ட்லேருந்து ஒரு நூல் ஜாஸ்தியாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு கேக்ல எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். டாப்ல மெசேஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி சைடுல ஃபுல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா டாப்ல நம்ம சீட் வைக்க போறோம். சீட் வச்சிட்டோம்னா சைடுல ஐசிங் பண்ணும்போது இடிக்கும், அப்போ போது உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதனால நான் சைடில் ஐசிங் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ டாப்பில் அந்த மெசேஜை நான் சென்டராக பார்த்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். சென்டரில் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் லென்த்தாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இறக்கி கூட வைக்கலாம். ஆனால் நான் ஹார்ட் ஷேப்பில் எடுத்துருக்கனால எனக்கு கரெக்டாக சென்டரில் வச்சா தான் சரியாக இருந்துச்சு. இப்போ கேக்கை விட்டு ஃபாண்டன்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வைக்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் அப்ளை பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஷீட் வச்சேன். இது மட்டும் இல்லை, இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன். ஷீட் வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் எக்ஸஸாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு சைடு சீட்டை பிடிச்சி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக எக்ஸஸாகவே சீட்டு விட்டுருக்கணும். அதுக்கு லெஃப்ட் சைடு தான் சீட்டு எக்ஸஸாக விடணும். நான் மாற்றி ரைட் சைடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சீட்டை அப்படியே தலைகீழாக திருப்பி லெஃப்ட் சைடு எக்ஸஸாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஃபைனல் கோட்டிங் ஃபுல்லாமே நான் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்காக ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபாண்டன்ட்டில் எதுவும் க்ரீம் டச் ஆகிருக்கா, சீட் எதுவும் வந்து நகன்றிருக்கா என்னென்னு, ஆனால் எதுவுமே ஆகலை, பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு. இதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஃபாண்டன்ட்டை விட ஷீட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்க சொன்னேன். இப்போ டாப்பில் கம்ப்ளீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீட் எக்ஸஸ் ஆகிருக்கிறது. டாப்பில் ஈஸியாக ஐசிங் பண்ணி எடுத்த மாதிரி சைடில் அதுக்கப்புறம் பண்ண முடியாது, இந்த சீட்டு இடிக்கும், ஃபினிஷிங்கும் சரியாக வராது. அதனால சைடில் முடிச்சிட்டிங்கன்னா டாப்பில் ஈஸியாக ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்னோட கேக்கில் கரெக்டாக மெசேஜாக ஒழிச்சு வச்சுட்டேன். இது பர்த்டே கேக் மட்டும் இல்லை, ஆனிவர்சரி கேக்னால க்ரீமில் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் அங்கங்கே டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு டிசைன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ரோஸை டிசைன் மாதிரி கொடுக்குறனாலும் டாப்லையும் சரி சைட்லையும் சரி எப்போ போல நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஹார்ட் டிசைன் கொடுத்துட்டு கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணணும். இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரெட் கலர் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.